உங்கள் வீட்டுக்கான பெயிண்டிங்கை யார் அழகாக பண்ணி தருவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரே சாய்ஸ் விஎஸ்வி குரூப்ஸ் தான். 5 தலைமுறையாக 5 மாவட்டங்களில் எல்லா விதமான வால் பெயிண்டிங், வால் டிசைனிங், வாட்டர் ப்ரூஃபிங், வுட் ஃபினிஷிங்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா சர்வீசஸும் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. பெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ், ரீபெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் என் டு என் கஸ்டமர் சர்வீஸும் கொடுக்குறாங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கும் பெயிண்ட் பண்ணுமா? அப்போ விஎஸ்வி விட வேறு சாய்ஸ் இல்லை. இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. ஒரு கெட்ட கனவுடி உனக்குமா? எனக்கும் ஒரு கெட்ட கனவுடி. என்ன கனவுடி? நான் அம்மா கிட்ட சொல்லாம பார்க்குக்கு விளையாட போயிட்டேன். அம்மா மொத்து மொத்துன்னு அடிக்கிற மாதிரிடி. எனக்கும் அதே கனவு தாண்டி. என்னடி சொல்ற? நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோம், ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறோம், ஒன்னா பிறந்தோம். சரி, அதுக்குன்னு ஒரே மாதிரியா கனவு வரும்? அதாண்டி தெரியல. நம்ம அம்மா கிட்ட சொல்லலாமா? என்ன 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 அம்மா கிட்ட என்ன கேட்கணும்? அம்மா, எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி கனவு வந்துச்சுமா. ஒரே மாதிரி கனவா? ஆமாமா, அதுவும் எங்களை அடிக்கிற மாதிரி கனவுமா. அடிக்கிற மாதிரி கனவு ஓகே, அது எப்படி ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி வரும்? ஏற்கனவே ஊர்ல இருக்கிறவங்க பூரா எப்படி ரெண்டு பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒரே மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வையே, என்னமோ காணாத கண்ட மாதிரி என்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பேசாம சீக்கிரம் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்புற வழியே பாருங்க. தம்பி, அடடே, வாங்கக்கா. என்ன வேணும்? சாரியா, சுடியா, நைட்டியா? ட்ரெஸ் எனக்கு இல்லப்பா. வேற யாருக்கு? என் பொண்ணுங்களுக்கு. ட்வின்ஸாக்கா? சூப்பர். பாப்பா உன் பேர் என்ன? வர்ணா. உன் பேரு? அவர்ணா. சோ ஸ்வீட். ஆமா, வர்ணானா என்ன, அவர்ணானா என்ன? வர்ணானா கலர்ஃபுல்லா அர்த்தம், அவர்ணானா கலகலப்பானவன் அர்த்தம். ஓ, அப்ப நானும் அவர்ணா தான். ஆமா, நானும் எப்பவும் கலகலன்னு இருப்பேன். சரி, என்ன ட்ரெஸ் பாக்குறீங்க? எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி, ஒரே கலர்ல, ஒரே டிசைன்ல, ஒரே சைஸ்ல ரெண்டு ட்ரெஸ் வேணும். அவ்வளவுதானே? இப்ப பாரு. This is? It is. இது ஓகே தான். பிரிங்க. இது எனக்கு வேண்டாம். ஏன் பாப்பா? இது பிடிச்சிருக்கு. ஆனா இங்க பாருங்க, நூல் விட்டுருக்கு. பாப்பா, சின்ன டேமேஜ் தானே. பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். சரி, இது வேணாம். இந்த ட்ரெஸ் அதை எடுத்துக்கோ. ஆஹா, நாங்க போட்டா ஒரே மாதிரி தான் போடுவோம். ஒரு நூல் கூட எங்க பிரிக்க முடியாது. பாப்பா, உங்க ஒற்றுமை சூப்பர். யாக்கா, நீங்க ரெட்டை வாழை பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை பார்த்தீங்க? அதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் இயற்கையா நடக்கிறது. இல்ல, எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம். நானும் ரெட்டை வாழை பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை பார்க்கும்ல. ஹே, போர் அடிக்குது, செஸ் விளையாடலாமா? நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. மாத்திரை போட்டு படுத்துக்கோ. சரிம்மா. பாப்பா, இந்த நீயும் போட்டுக்கோ. அம்மா, எனக்கு எதுக்குமா தரீங்க? அவளுக்கு தான ஃபீவர், அவளுக்கே கொடுங்க, நான்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா. ஏய், அவளுக்கு அசல் இருந்தா உனக்கு வந்துடும்டி. ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் முடியாம படுத்துட்டீங்கன்னா என்னால சமாளிக்க முடியாதுப்பா. குடி. அம்மா, வெளியே எல்லாரும் யார் அக்கா, யார் தங்கச்சி, யார் அவர்னா, யார் வர்ணான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ மட்டும் எப்படிமா எங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடுற? இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பாப்பா இருக்கு? ஏன்னா நான் உங்க அம்மா.
ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். சூப்பர்மா. அம்மா, எனக்கு டிராயிங் பண்ண கலர் பென்சில், கிரையான், வாட்டர் கலர், டிராயிங் போர்டு எல்லாம் வாங்கிட்டாமா? என்னடி இவ்ளோ கேக்குற? இதுக்கு 500 ஆயிருமே. எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, எனக்கு வேணும். நான் தானே உன் பொண்ணு, எனக்கு வாங்கி தராம யாருக்கு வாங்கி தருவ? வாங்கிட்டாமா? வாங்கி தரேன். அம்மா, சிலம்பம் கிளாஸ்க்கு ஜெர்சி வேணும், வாங்கி தரீங்களா? என்னடி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பிளான் பண்ணி செலவு வச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் வாங்கி தர முடியாது. அவ கேட்டா மட்டும் எல்லாம் வாங்கி தரீங்க, நான் கேட்டா இப்படி சொல்றீங்களேம்மா? நான் உன் புள்ள இல்லையாமா? என் மேல அவ்வளவுதான் பாசமா? ஒருத்தி கோவத்திலே அட்டாக் பண்றா, ஒருத்தி பாசத்துல அட்டாக் பண்றா. வேற வழி, வாங்கி தரேன். தேங்க்ஸ்மா. அம்மா, உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம், அப்ப மீதி 5 பேர் எங்க இருப்பாங்க? உங்க 2 பேத்தையே என்னால சமாளிக்க முடியல. இன்னும் அந்த 5 பேர் இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அம்மா, முடிஞ்சேன். ரெண்டு பேரும் 100-98 எடுத்திருக்கீங்க, வெரி குட். ஆனா அந்த 2 மார்க் மிஸ்டேக் ரெண்டு பேர் பேப்பர்லயும் ஒரே மிஸ்டேக்கா இருக்கு, அது எப்படி? காப்பி அடிச்சிங்களா? அம்மா, நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சுமா, நான் லாஸ்ட் பெஞ்சுமா, அப்புறம் எப்படிமா காப்பி அடிக்க முடியும்? அதானே. ஏய் கேள்வி, நான்லாம் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு கேள்வி. இப்ப கேட்க போறியா இல்லையா? அப்பா, அக்காவிட்ட சொல்லணுமாப்பா? சரிமா, போயிட்டு வாங்க, நாளைக்கு எப்போ காசு தரேன். ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. ஓகேடா. ஏங்க, நீங்கள் பாட்டுக்கு 4000 ஒத்துக்கிட்டீங்க, இந்த மாதம் சம்பளத்தில் பட்ஜெட் சரியாக போயிருங்க, எப்படி கொடுப்பீங்க? அட சொல்லுங்க, எப்படி கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க? என்னங்க வலையில கழட்டிட்டீங்க? நம்ம தங்க பிள்ளைங்க சந்தோஷத்தை விட இந்த தங்க வலையிலாடி முக்கியம் சுப்பு. சரி சரி, பிள்ளைங்களுக்காக ஒத்துக்கிறேன், ஆனால் சீக்கிரம் திருப்பி கொடுத்துடணும். இது வரைக்கும் இந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டோம் அதே மாதிரி நடந்துக்கிறேன். பரட்டா, இது வரைக்கும் நடந்துக்கிட்ட மாதிரியா? திருப்பி கொடுத்ததே இல்லையே. பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும், கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும், சரியா? கண்டிப்பாக வந்துடுறோம்க்கா. அப்புறம் சுப்பு, எங்கள் பிள்ளைங்களை காணோம், நல்லா இருக்காங்களா? வர்றவங்கலாம் என் பிள்ளைங்களை பற்றி தான் கேட்குறீங்க, ஏன் எங்களை பற்றிலாம் கேட்க மாட்டீங்களா? நம்ம சொந்தக்காரங்களே வச்சு உனக்கு தான் ரெட்ட குழந்தைங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அதான் கேட்டேன். அவங்க டூர் போயிருக்காங்கக்கா. அக்காவும் தங்கச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்காங்களா, இல்லை ஓரியாட்டம் கட்டிக்கிறாங்களா? அதை ஏன்க்கா கேட்குறீங்க? ஒன்றா தான் தூங்குறாங்க, ஒன்றா தான் சாப்பிட்றாங்க, ஒன்றா தான் விளையாடுறாங்க. அதில் ஒருத்தி கூட இல்லைனா கூட இன்னொருத்திக்கு காய்ச்சல் இருந்துருன்னா பார்த்துக்கங்களேன். அப்படி இல்லை சுப்பு, இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தை, ரெட்ட குழந்தை, இவங்களை இப்போருந்தே நீ பிரிக்கி வச்சு பழக்கிட்டினா பின்னாடி அவங்களுக்கும் கஷ்டப்பட மாட்டாங்க, நம்மளும் கஷ்டம் இருக்காது. ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைன்ட்டு நம்ம ரெட்ட குழந்தைய பிறந்த மாப்பிள்ளைவா பார்க்க முடியும்? அப்படி அமைஞ்சா பரவாயில்ல, அப்படி அமையலாம் என்ன பண்றது? பெருசாச்சுன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நம்மளுக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால ஆரம்பத்துலேருந்தே நீ ரெண்டு பேரையும் பிரித்து வச்சு பழைக்கும், அது நல்லது நம்மளுக்கு. சுப்பு, நம்ம கல்யாணம் பண்ண புதுசு என்ன பேசிக்கிட்டோம்? ஒரு குழந்தை போதுன்னு பிளான் பண்ணோம், ஆனால் கடவுளாக பார்த்து 2 தங்கங்களை நம்ம கொடுத்துட்டாங்க, அதுகளும் பிறந்து அழகாக வளர்ந்து வந்துருச்சுங்க. ஆனால் இப்போ பெரிய பிள்ளை ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு சுப்பு. இனிமேல் பார்த்தா நமக்கு செலவு எல்லாமே 2-2 வரும், பூரா பெரிய செலவு. ஒரு ஸ்கூல் ஃபீஸ் எடுத்தால் 2, அதுகளுக்கு தான் நகை எடுத்தால் 2, காலேஜ் ஃபீஸ் 2, இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் கூட 2 செலவு. ஸோ நமக்கு எல்லாமே பெரிய செலவு, இதை எப்படியாச்சும் நம்ம சமாளிக்கணும். நம்ம கஷ்டம் வந்து நம்ம குழந்தைகள் தெரியவே கூட சுப்பு. நம்ம என்ன கஷ்டப்பட்டாவது நம்ம குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கணும், ஓகேவா?
அதே மாதிரி வந்து இந்த உங்க அத்தெல்லாம் காலைல வந்துச்சுல, என்னத்தையா தேவையில்லாத பேச்சு, குழந்தைய பிரிச்சு வையு அது இதுன்னு, பழைய காலத்து பொம்பளை இன்னும் உள்ளத்து இருக்கு இல்லைங்களே, அதெல்லாம் காலையில பேசிக்கலாம் நம்ம. சரியா, நமக்கு நம்ம குழந்தைய சந்தோஷத்தை முக்கியம், அதுல நம்ம கவனமா இருக்கணும். சரியா, அது பாரு எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்க, எனக்கு இது போதும் சூப்பர் லைஃப்ல, வேற என்ன வேணும்? தங்கங்களா, டூர் ஹாப்பியா போயிட்டு வந்தீங்களா? ஓ ஜாலியா இருந்துச்சுப்பா. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் நீ அப்பா மாதிரியா அம்மா மாதிரியான்னு கேக்குறாங்கப்பா. நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உங்களுக்கு கிண்டல் பண்ணோம்ப்பா. சரி, அப்பா ஒன்னு கேப்பேன், ரெண்டு பேரும் கரெக்டா யோசனை பதில் சொல்லணும். ஓகேப்பா, கேளுங்க. நீங்க ரெண்டு பேரும் பிறந்ததுல இருந்து ஒன்னாவே இருப்பீங்க, ஒன்னாவே சாப்பிடுவீங்க, ஒன்னாவே விளையாடுவீங்க, இன்னும் சொல்ல போனா எப்பயுமே ஒன்னாத்தையும் தூங்குவீங்க. சரியா, இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க சின்ன பிள்ளைங்க, அதனால வந்து எங்கே போனாலும் இப்போ பாரு, டூர் போனீங்களா, டூர் போனப்ப ஒன்னாவே சாப்பிட்ருப்பீங்க, ஒன்னாவே இருந்திருப்பீங்க, இப்போ இங்கே வரும்போது ஒன்னா வந்திருக்கீங்க, அப்படித்தானே? நீங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைய ஆன பிறகு ரெண்டு பேரும் வெவ்வேறு காலேஜ் போகலாம், வெவ்வேறு படிப்படிக்கலாம், வெவ்வேறு ஊருக்கு வேலைக்கு போகலாம். அப்போ நீங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிஞ்சிருப்பீங்க? நாங்கள் பிரிய மாட்டோம்ப்பா, நாங்கள் ஒரே காலேஜில் தான் படிப்போம், ஒரே கம்பெனியில தான் சேருவோம், அப்புறம் ஒரே ஊர்ல ஒன்னா இருப்போம்ப்பா. ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம்டா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா இருக்கிறது அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, புரியுதா? நீங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுப்பீங்களா? சொல்லுங்க பாத்தாரோ. வர்ணாவும் அவர்ணாவும் எப்பயுமே ஒற்றுமையா இருப்பாங்க, ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொந்தக்காரவங்களும் ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே எங்கிட்டும் சொல்லணும். அதுதான் நீங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா கொடுக்க பெரிய கிஃப்ட். கண்டிப்பா தருவோம்ப்பா. நீங்க எப்பயுமே சண்டை போட்டு கூடாது, அன்பா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். இந்த கிஃப்டை நீங்க எப்பயுமே அம்மா அப்பாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது மட்டும் இல்ல, இன்னொரு கிஃப்ட் ரெண்டு பேரும் கொடுக்கணும். இன்னொரு கிஃப்டா? என்ன கிஃப்ட்ப்பா? நம்ம இஎம்ஐ சேனல்ல ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். கண்டிப்பா பண்ணிடுறோம்ப்பா. நீங்க மட்டும் பண்ணா பத்தாது, அவங்களையும் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் நம்ம இஎம்ஐ சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, பை.